ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மீ பிரியா வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா, வலிமை படத்தோட மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தரப்புலேருந்து அப்டேட் விடுங்க, அப்டேட் விடுங்க, யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வலிமை அப்டேட், வலிமை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு போஸ்டர்னாச்சும் விடுங்க, தலையை கண்ணில் காமிச்சா போதும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா வலிமை தரப்புலேருந்து ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. ஃபேன்ஸ் மத்தியில் வேறு லெவல் ரீச் தான் சொல்லணும். தலையோட அந்த மேக்கிங்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தெரில 5:30 டைமிங் போட்டாங்க, அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருந்தேன். அப்புறம் பிரேக் டயத்தில் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விட்டு வச்சுருக்கான். அத்தாடி விட்டுனானா அந்த ஒரு சீன் தான் பார்த்தேன், கரெக்டாக தலை பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து அப்படியே கீழே விழுகிற மாதிரி. ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லை வீட்டுக்கு உடனே போயிட்டு ரியாக்ஷன் வீடியோ மேக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபரோட தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து தீவிரமான தளபதி வெறியன் விஜய் சாரோட ஃபேனு. இருந்தாலும் அஜித் சாரோட எல்லா படங்களும் பார்ப்பேன். ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட தலையோட எஃப்டிஎஃப்எஸ் போகிறது, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜய் சார் படம் வரப்போ எஃப்டிஎஃப்எஸ் கூப்பிட்டு போகிறதுலாம் எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கிறது தான். தள தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். ஸோ அப்புறம் டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காமல் மொபைலில் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. 3, 2, 1. ஓ, பூஜையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி காட்டுறாங்க போல. வலிமை. ஓ, பிளாக் டீஷர்ட். போடு, வேற லெவல் சேசிங்காக இருக்கும் போலயே. இன்னும் ஆக்சனுக்கு பஞ்சமே இருக்காது போல படத்தில். எவ்ரிதிங் வாஸ் ஆல் ரைட், COVID-19 மேட் அவர் டேஸ் டுகெதர். அந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் இப்படி கேட்டிருந்தாங்களா, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வலிமை அப்டேட், வலிமை அப்டேட். ஸ்டார்ட் ஷூட்டிங் ககைன். இப்படி ஓடிடுறாரு பாருங்க. இந்த சீன் ஆக்சுவலாக இப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை சுற்றி கம்பியாக கட்டி வச்சுருக்காங்களே. ஜீரண்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ் ஒரே மாதிரி பேரலாக போகும், அப்போவே ஆக்சன் சீஸ்களில் வேற லெவல் இருக்கும். அஜித் சாரை வச்சு பண்ணும்போது சொல்லுவாங்க வேணும். இங்கே வரும் வேண்டு போய் தொத்திக்கிட்டு திரிகிறானுங்க. தேங்க்ஸ் ஃபார் அஜித் சார். இந்த சீன் தான் ஜஸ்ட் மிஸ். வண்டியோட ஹேண்ட் பார் மட்டும் காலில் பட்டுருந்துச்சு, உண்மையிலே போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கும். உண்மையிலே அந்த செட்டில் உள்ளவங்களும் எப்படி பத அப்படியே படபடத்து போயிருப்பாங்க. இமேஜ் ஸ்டம்பிள் அண்ட் ஃபால் பட் சால் ரைஸ் அகைன். ஓடு, நடந்து போகிறாருங்க. எந்திரிச்சு பா, நடந்து அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. திருப்பி மறுநாள் ஓடு மாசு. மேலே இந்த சீனுக்கெலாம் தியேட்டர் என்ன ஆகுதோ. ஃப்ரம் பொங்கல் 2022. அவ்வளோதான். உண்மையிலே கொலை மாசாக இருந்துச்சுங்க, வேறு லெவலு. உண்மையிலே அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கண்டிப்பாக மேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நார்மலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த ஹெல்மெட்டு அந்த ஜாக்கெட்டில் இதெல்லாம் போடாமல் இந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடந்துச்சுன்னா உண்மையிலே கண்டிப்பாக வேறு லெவல். உடம்பு கை கால் ஃபுல்லாக சராச்சு விட்டு உண்மையிலே
என்ன சொல்கிற சேதாரம் பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போ இதுக்கு தெரியுதா எதுக்கு வண்டி ஓட்டுமே ஹெல்மெட் போடுங்க கரெக்டாக ஓட்டுங்க அப்படின்னு. இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இப்போ அவங்க படத்தில் ஏதாச்சும் ஸ்டன்ட் சீனாக இருக்கட்டும் இந்த வண்டி ஓட்டுற மாதிரி சீன்லாம் ஹெல்மெட் வந்து வியர் பண்ணிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆனால் வேறு லெவல் தீயாக இருந்துச்சு மேக்கிங்கு. உண்மையிலே ஆல்ரெடி மங்காத்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வீடியோ இருந்துச்சு. இப்போ வலிமையில் இன்னொரு ஒரு சீனு தேட்ரு என்ன ஆக போதோ. ஸோ தேட்டரோட சம்பவத்தை பார்க்க தான் எனக்கு இன்னும் ஆவலாக இருக்குது. இன்னும் என்ன ஒரு ஒரு மாதம் தானே பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேறு லெவலில் இருக்குது படம். ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. அந்த வில்லனோட அந்த பிளாக் ஜாக்கெட்லாம் போட்டு பைக் ஓட்டுறாங்களே அவனால் என்ன சொல்கிறது ஜிம்னாஸ்டிக்காக அந்த மாதிரிலாம் தெரியும் போல. வேனில் தொத்துறானுங்க ஒரு போஸ்டர் வரும் அஜித் சார் நிற்பார் அந்த கம்பி கம்பியாக கட்டி செட்டு போட்டுருவாங்க அதுலேருந்து குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எப்படி இருக்க போகுது தெரில. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேறு லெவலில் இருந்துச்சு. படம் வரட்டும். படம் வந்தோடனே எஃப்டிஎஃப்எஸில் நம்ம சந்திப்போம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அதனால் அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.